டு சாந்தீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சில்லி பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சரி, பரோட்டா வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், வெங்காயம், குடமிளகாய், உப்பு, தக்காளியை வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் அடுப்பில் ஊற்றிருக்கேன். நம்ம இப்போது தக்காளியை குக்கரில் வேக போடலாம். பாருங்கள் சில்லி பரோட்டா செய்கிறதுக்கு தக்காளி போடணும். போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டுறலாம். தக்காளி போட்டுதும் பார்த்தீங்களா, குக்கரில் வெந்துச்சு. பாருங்கள் இந்த மேலே தோலை ஸ்கின் எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணி ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கணும். நம்ம ஆற வச்ச தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போடலாம். குடமிளகாய் போட்டுருங்க. வதங்கட்டு 5 நிமிஷம். குடமிளகாய் வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம், இப்போ மிளகாத்தூள், கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க, கேசரி கலர். தக்காளி வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். வதங்கட்டு 5 நிமிஷம். கொஞ்சம் உப்பு, தண்ணி ஊற்றுங்க. வெந்நீர் கொதிக்கட்டும் 5 நிமிஷம். தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. கிரேவி திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய், பரோட்டாவை போட்டுடலாம். சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சில்லி பரோட்டா ரெடி, ட்ரை பண்ணி பாருங்கள்.